இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள், அதேபோன்று நம்முடைய புதுக்கலையினுடைய முதல்வர் அவர்கள், துணைவேந்தர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் இன்றைக்கு இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கின்றோம். மாலை மாண்புமிகு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் இதில் கலந்து கொண்டு இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அந்த ஊக்கத்தை அளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே இன்றைக்கு நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களுடைய பாரம்பரிய விளையாட்டாக இருக்கின்ற இந்த சிலம்பத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே இன்றைக்கு அதை தொடர்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையிலே இந்த சிலம்பம் என்பது தமிழ்நாட்டினுடைய போர் காலத்தினுடைய பயிற்சியின் ஒரு அங்கமாக இருக்குது என்று சொன்னாலும் அதனுடைய முழு வரலாறு எங்கேருந்து தொடங்கியது என்பதற்காக இன்றைக்கு தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களும் அதற்கான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தது சிலம்பம் மட்டுமல்ல, ஸ்போர்ட்ஸ் என்று வரும்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒலிம்பிக்கில் அந்த தங்கம் தேடல் என்கின்ற வகையிலே அந்த ஒலிம்பிக்லேயே நம்ம பங்கு பெற்று அதில் நாம் கோல்டு மெடல் வாங்கினா இவ்வளோ பரிசு தொகை, சில்வர் வாங்கினா, பிரான்ஸ் வாங்கினா இவ்வளோ பரிசு தொகை என்றெல்லாம் இன்றைக்கு அறிவித்து இன்றைக்கு அதற்கான ஊக்கத்தையும் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 4 ஒலிம்பிக் அகாடமி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த கூட்டத்தொடரில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நமக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருக்கின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற இன்டர்நேஷ்னல் செஸ் ஒலிம்பியாட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 180லேருந்து 200 கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன்றைக்கு இந்தியாவுக்கு, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார் என்று சொல்லும் பொழுது இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னா, அந்தந்த கண்ட்ரீஸில் அவங்க வந்துட்டு போகும்பொழுது இந்தியான்னு ஒரு கண்ட்ரிக்கு நாங்கள் போனோம், அந்த இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நாங்கள் போனோம், தமிழ்நாட்டில் சென்னைங்கிற ஒரு சிட்டிக்கு போனோம், அங்கே மாமல்லபுரம் என்கிற ஒரு இடத்துக்கு போனோம் என்கின்ற நம்முடைய ஊர் பெருமை இன்றைக்கு 180லேருந்து 200 நாடுகள் பேசப்படுகின்ற வண்ணம் அது கண்டிப்பாக ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது. இப்படி தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ்க்குன்னு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு சிலம்பு போட்டியை இன்றைக்கு துவங்கி வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த கழகத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் நியூஸ் 7ஐ சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அரசு பள்ளியிலும் இது போன்ற சிலம்பங்களுக்கு அன்று, ஏன்னா இது நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு என்று சொல்லும் பொழுது அதை மேம்படுத்த வேண்டும், அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் என்ற வகையை எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை செயல்படும். மாணவர் சேர்க்கைங்கிறது நீங்கள் சர்க்குலர் கொடுத்தா தான் சேர்க்கைன்னு கிடையாது. அந்த மாணவர் சேர்க்கை ரெகுலராக உங்களுக்கே தெரியும், வருஷம் வருஷம் அது நடைபெற்று கொண்டிருப்பது தான். 5 வயசு கடந்த குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வைக்க வேண்டியது ஒரு கல்வி கட்டாய உரிமை சட்டம் என்ற வகையிலே அந்த கட்டாய உரிமையாக அது பார்க்கப்படுகின்றது. எல்லாத்துக்கும் இருக்கின்ற ஒரு அவேர்னஸ் தான். பட் இருந்தாலும் அது ஒரு சர்க்குலராக நீங்கள் கேட்குறீங்க. நானும் பள்ளிக்கல்வித்துறை நாங்கள் பேசியிருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர் ஆஃபீஸர்ஸையும் நாங்கள் பேசியிருக்கோம் நேற்று குன்னூரில் நடந்த நிகழ்ச்சியிலும். சார் தொடர்ந்து அது ரெகுலராக போயிட்டுருக்கு தான். பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு சர்க்குலராகவும் கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்தந்த பள்ளியில் ஆங்காங்கே அதை சேர்க்கின்ற பணி அது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. பட் இருந்தாலும் அதை இன்னும் அந்த அவேர்னஸை கொண்டு வரதுக்காக அந்தந்த கலெக்டர்ஸ்கிட்டே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வாங்க, பேரணி நடத்துங்கள், ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற அந்தந்த ஊராட்சி அளவில் இருக்கின்ற அமைப்பை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக ஒவ்வொரு பிட் நோட்டீஸ் கொடுத்து அதன் மூலமாக அவேர்னஸை கொண்டு வருங்க என்று பல விதமான இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது தொடர்ந்து நடைபெறும். நம்முடைய அரசு பள்ளி என்று வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு வருஷத்தில் 6 லட்சம் பேர் நம்ம சேர்ந்து நம்ம நம்பி வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த முறையும் அது அதிகமாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இல்லை, இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு இதுவும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வரல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாண்பு முதலமைச்சருடைய ஆஃபீஸ் என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். ஆதிராடர் வெல்ஃபேர் மினிஸ்டர் அது விஷயமாக எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு இன்டர்னல் டிஸ்கஷன் ஆஃபீஸஸ் லெவலில் நாங்கள் பண்ண சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி எங்கெங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கும்போது அந்த சர்ப்ளஸ்னால் ஓரளவுக்கு முடிந்தது பிறகு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். ஏன் நம்முடைய இல்லம் தேடி கல்வியில் கூட பார்த்திங்கன்னா மலை பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நமக்கு சில விதிகளை வகுத்திருக்கிறோம். 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதை தளர்த்தி 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தாலே போதும் மலை பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு அவங்க வந்து பாடம் நடத்தலாம்ங்கறதை நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போல் எங்கெங்கெல்லாம் அது அந்த டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்கின்றதோ அதை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டிய பணி எங்களுடைய பணி. ஏற்கனவே கூட்டத்தொடரில் பேசின மாதிரி தான் இந்த ஒரு வருஷத்தை பார்த்திங்கன்னா 9,494 டீச்சர்ஸ் இடத்துக்கு தேவைப்படுகின்றது. அதுக்கு தனியாக ஒரு கேலண்டரை நம்ம போட்டுட்டோம் டிஆர்பி மூலமாக. கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பணியிடலாம் உடனடியாக நிரப்பப்படுகின்ற முயற்சி நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அது விஷயமாக முதலமைச்சர் வந்து எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,70,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் வித் 10th, 11th, 12th வந்து 2,58,000 2,25,000 இப்படி ஒவ்வொரு விதமாக போகும்போது கிட்டத்தட்ட 6,70,000 பேர்கிட்ட வராங்க. அவர்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தனியாக ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என்ற முடிவில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இமீடியட்டாக ஜூன் மந்தில் இருந்தாலும் ஜூலை மாதத்தில் எழுதுவதாக இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் எழுதுவதாக இருந்தாலும் அவரை பள்ளிகளுக்கு வரவழைத்து அதை வந்து அவங்களை எழுத வைக்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பட் இருந்தாலும் ஏன் வரவில்லை என்கின்ற அந்த காரணத்தை நாம் கண்டறிய வேண்டியது நமது கட்டாயமாக இருக்கின்றது. ஆக அந்த பணியிலும் எங்களுடைய பிஆர்டிஎஸாக இருந்தாலும் சரி எங்களுடைய ஆஃபீஸர்ஸும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக யார் யாரெல்லாம் எழுதவில்லையோ அவர்களை தயவுசெய்து எழுத வருமாறு நாங்கள் இந்த உங்களை மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.